வணக்கம் மக்களே, இந்த காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சத்தியமங்கலம் திம்பம் மசினகுடி இந்த போற வழி சரியான ஒரு ஃபாரஸ்ட் ரோடுங்க. இங்க வந்து நிறைய அட்வென்ச்சரான இடம் இருக்கு, டேஞ்சரஸ் ரோடுன்றாங்களே, அதனால வந்து இந்த ரோட்ல வந்து இன்னைக்கு விளாக் இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் ரோடு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ஹேர்பின் பெண்டை கொண்டது, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இந்த சைடு நிறைய கிராஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோடு வந்து மூணு மாநிலத்தை, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மூணு மாநிலத்துக்குமே இணைக்குங்க. இந்த ரோடு ரொம்பவே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க, ரொம்ப நேச்சுரலான சீனிக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ கைஸ், நான் தேவா, இது தம்பி ஜீவா. குட் மார்னிங், தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் இப்போ வந்து மன்னாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சத்தியமங்கலம் காட்டு போய் வரோம். அதெல்லாம் ஜப்பான்கான எதே எதையோ கண்டுபிடிக்கிறான், எதை கண்டுபிடிச்சிக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி வியூ எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. இப்படியாப்பட்ட வியூ எல்லாம் பார்க்கணும்னா சதீஷ் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு அடி வியூ எல்லாம் பார்க்கறேன். வெயில் காலம்னால காடே வந்து காஞ்சி போயிருக்குது, அதிலே தெரியும் மக்களே. இந்த அளவு பசுமையை அந்த காடி பொஞ்சி இருந்த அளவு காஞ்சி போய் லீட்ஸே இல்லை பாருங்க மரத்துலலாம். வணக்கம், நான் தான் அவங்க வாசன். ஆனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இங்கெல்லாம் நீட் இருக்குது, கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டே அதுக்கு தான் வந்துருக்கோம். அதுக்கே வந்து ரோடு ரொம்பவே நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம். இன்றைக்கான விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காலையிலேருந்தே நீங்கள் நல்ல நல்ல வியூலாம் பார்த்துருப்பீங்க இயர்லி மார்னிங்ஸ்லேருந்து. இப்போ நம்ம வந்து கரெக்டாக சத்தியமங்கலம் திம்மோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் மேடிக்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டு இங்கே எதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போனோம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுவேன். நாங்கள் வந்து சாமராஜ் நகரில் சாப்பிட்டோங்க. சாப்பாடு அந்தளவு நல்லா இல்லை. தயவு செஞ்சு இங்கே வந்து சாப்பிடாதீங்க. பூரிக்கும் தோசைக்கும் வித்தியாசம் தெரியல. அப்பளம் கூட நல்லா இருக்கும், ஆனா இங்க பூரி நல்லா இருக்காது. தயவு செஞ்சு இங்கெல்லாம் சாப்பிடாது. இப்ப நாங்க வந்து எங்க டிரைவர் மாறி நியூ டிரைவர் கர்நாடகாவில் ஓட்ட போறாரு. இப்ப நாங்க இங்க வந்து நேரம் பந்திப்பூர் போறோம். பந்திப்பூர் தெரியும், நாங்க போனது கிடையாது. எப்படி இருக்கும் தெரியல. அங்கே போய் பார்த்து அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் பாருங்க. இப்போ அனல் காத்து அடிக்குது. ஷிப் இப்போ நாங்கள் இருக்க இடம் வந்து பழையவனம். சுற்றி ஒரே காஞ்சி போய் இருக்கு. காஞ்சி வராது, லைட்டாகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, அங்கே மலைக்கு மேலே வந்து குழு குழுன்னு இருந்துச்சு. இங்கே வந்து அனல் காத்து தான் அடிக்குது. கரெக்டாக கர்நாடகாவில் ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கும். இந்த ஊர் பேர் வந்து பந்திப்பூர் கிட்ட போயிட்டு வரோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. நம்ம இது ஊட்டி இதோட இது கொஞ்சம் சுற்று தான். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்தது காரணம் வந்து இந்த சைடு வரணும், இந்த சைடு வந்ததில்லை அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்தோம். இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஊர் வெயில் நம்ம ஊர் வெயிலோட மோசமாக தான் இருக்குது பெங்களூர் கர்நாடகாவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்கவுமே காஞ்சி போய் கிடைச்சது. இதுக்கு என்ன காரணம்னா வெயில் காலம். இந்த வெயில் டைமில் மசன கொடி யாருமே தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா மழை காலத்தில் மான்சூனில் இந்த மாதிரி டைமில் வந்தால் மட்டும்தான் இந்த இடம் பார்க்க பசுமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் இருக்காது, அனிமல்ஸும் எதுவுமே வராது. வரத்தே வேஸ்ட் தான். நாங்கள் ஏன் இந்த டைமில் போனோம்னு நீங்கள் கேட்குறீங்களா? நாங்கள் மழை டைம்லேயும் போயிட்டோம், வின்டர்லேயும் போயிட்டோம். இது வந்து வெயில் காலம். வெயில் காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்த நேரம் என்னமோ ஏகப்பட்ட வண்டி உள்ளே போயிட்டு தான் இருக்குது. செம்ம டிராஃபிக் ஆகுது. அப்படி இருக்கிறதுனால எந்த அனிமல்ஸுமே வெளியே வராதுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் நமக்கு மான் மாட்டிங்குது. டயர் வச்சு பாண்டியில இருந்து இரும்பு பாலமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம். புலிகள் காப்பு சரக்குலாம் சரக்குலாம் இருந்து கீழே கிடக்கணுங்களா? எடுத்து வாரமாக வச்சிருவானுங்க. அந்த நெக்கை எடுத்து போயிடும். மக்களே, கரெக்டாக வந்து முதுமலை வந்துட்டோம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. மேலே அந்த மரம் கலரே மாறிடுது பாருங்கள். சவுப்பாக இருக்குது பாருங்கள். பச்சை கலரில் இறைய பார்த்த காலம் போய் பாருங்க. சவுப்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இதை பாருங்கள். தண்ணி
நல்லா மீன் பிடிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள்லாம். மசினாக்குடி பாருங்க என்ன கலரில் இருக்குது பாருங்க, ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. என்ன ஒன்று வெயில் மோசங்க, சுத்தமாக கிளைமேட்டே கிடையாது, வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கு, கொதிக்குது, கையை வைக்க முடியல, டாப்பில் கையை வைக்க முடியல, அந்தளவு வெயிலுங்க. இதை யானை கிட்ட இருந்தால் காட்டுறேன், வதவையில் இதை வேலை பார்த்தோம், இங்கே நிறையா வளர்த்து யானைலாம் இருக்கும், கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்க மக்கள் அந்த காலத்து தார் பழம் 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 அதோட ஃப்ரீ ஆயிடுச்சு தானே. அங்கே ஒரு மான் பத்துன்னு இருக்கு மக்களே, எடுத்துன்னு வராதிங்க, இந்த மாதிரி சஃபாரியிலே போங்க, அப்போ தான் நம்ம மாதிரி மற்றவங்களுக்கு எதுவும் வாழ முடியும்.